வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம் காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐந்து பேர் மரணத்தை அரசியல் செய்ய நினைத்தால் தோல்விதான் அடைவார்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி விமான சாகச நிகழ்ச்சி அரசு சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அரியானா ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு நில மோசடி வழக்கு லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி கோர்ட் உத்தரவு ஈரானுக்கு பதிலடி தர எல்லாம் தயாராக உள்ளது இஸ்ரேல் மிரட்டல் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் காவல்துறை சார்பில் ஐம்பத்து ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயில் கன்னியாகுமரி புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் நூற்று அறுபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகள் ராமநாதபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இரண்டு காவல் நிலையங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக வளாகத்தில் ஒருங்கிணைந்த இணையதள குற்ற ஆய்வக வளாகம் உள்ளிட்ட இரண்டு காவல்துறை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்த கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் அவர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பதினெட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான பத்து குடியிருப்புகள் தடய அருவிகள் துறை சார்பில் மூன்று கோடியே எழுபத்து ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலவில் தஞ்சாவூரில் கட்டப்பட்டுள்ள தடய அருவிகள் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடத்தை திறந்து வைத்தார் ஐந்து பேர் மரணத்தை அரசியல் செய்ய நினைத்தால் தோல்விதான் அடைவார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை நுங்காம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் வான் சாகச நிகழ்ச்சியைக்கான பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் விமானப்படை கேட்ட அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து கொடுத்ததாக கூறிய அவர் கூட்ட நெரிசலால் மரணம் ஏற்படவில்லை என்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் கூறினார் மேலும் அவசர மருத்துவ உதவிக்கு நாற்பது கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் விமானப்படை கோரிக்கை அடிப்படையில் ராஜீவ்காந்தி ஓமந்தூரா ராயப்பேட்டை கீழ்ப்பாக்கம் என அனைத்து அரசு மருத்துவமனைகளில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட படுக்கை வசதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் ஐந்து பேர் மரணத்தை அரசியல் செய்ய நினைத்தால் தோல்விதான் அடைவார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மெரினா கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் விமான சாகசத்தை காண வருவோருக்கு அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படாததால் ஐந்து உயிர்கள் பலியாகி உள்ளதாகவும் இனியாவது லட்சக்கணக்கான மக்கள் கூடும் நிகழ்விற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இதை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரத்தை கூட அரசியலாக்கக் கூடாதா என்று கேள்வி எழுப்பிய அவர் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது ஹரியானா மாநிலத்தில் உள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெற்றது இந்த நிலையில் இரு மாநிலங்களுக்கான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதில் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இருபது மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை தொடர்ந்து அங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் ஜம்மு காஷ்மீரில் பத்து நடைபெறும் தேர்தல் என்பதால் தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அந்த அமைப்பிடம் இருந்து பறிமுதல் செய்த வெடிப்பொருட்களை கொண்டு இஸ்ரேல் கண்காட்சி நடத்தியுள்ளது இதுபற்றி இஸ்ரேல் படை வெளியிட்டுள்ள செய்திகள் எதிரிகளின் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை முடக்கியிருப்பதாகவும் பீரங்குகளை அளிக்கும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் எரிகுண்டுகள் மற்றும் நான்காயிரத்து ஐநூறு வெடிப்பொருட்கள் உபகரணங்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும் என தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழு படுகொலை நடந்து ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை கொண்டும் மற்றும் காசா போரின் போது பறிமுதல் செய்த பொருட்களை கொண்டும் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உலகத்திற்கு காட்சிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவித்துள்ளது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமி தரிசனம் செய்தார் திருவாரூரில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் இன்று காலை வருகை தந்தார் முன்னதாக அவர் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலில் உள்ள மூலவர் தியாகராஜர் மற்றும் கமலாம்பாள் சன்னதிகளுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அப்போது பாஜக மாநில பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் விமானப்படை சாகசத்தை காண வந்து உயிரிழந்த ஐந்து பேருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண வந்த மக்களில் ஐந்து பேர் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்துள்ள அவர் தமிழக அரசு விமானப்படை சாகசத்தை காண வந்தவர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தரவில்லை என்றும் கடமையில் இருந்து தவறிவிட்ட தமிழக அரசு இந்த உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய சூழல்களை எவ்வாறு கையாள்வது என்பதை திராவிட மாடல் அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதில் தெரிவித்துள்ளார் விமான சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிப்பதாகவும் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வுதான் திமுக செய்த சாதனை என முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் சோமசுந்தரம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுக அரசு மக்களுக்கான எவ்வித நன்மையும் செய்யவில்லை என்றும் மூன்று ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு சொத்து உயர்வு மின்கட்டண உயர்வுதான் இவர்கள் செய்த சாதனை என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்ராஜன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஓமலூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஜிகே வாசனுக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர் சேலம் மேற்கு மாவட்ட தமாக சார்பில் மாவட்ட தலைவர் சுசீந்திரன் குமார் தலைமையில் சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சரும் தமாக தலைவருமான ஜி கே வாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் காமலாபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜி கே வாசனுக்கு மேலதளங்கள் முழங்க பட்டாசுகள் வெளித்தும் பூரண கும்ப மரியாதையும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தமாக கட்சி கொடியை ஏற்று வைத்த அவர் மறைந்த மூப்பனார் மற்றும் காமராஜர் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை துவக்கி வைத்ததுடன் உடல் பரிசோதனையும் செய்து கொண்டார் இதில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதனை அடுத்து கட்சி நிர்வாகிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டனை அணிவித்து வாழ்த்து பேசினார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக பழனியில் ரோப்கார் சேவை இன்று முதல் நாற்பது நாட்கள் நிறுத்தப்படுகிறது பழனி முருகன் கோவிலில் தினமும் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ரோப்கார் சேவை இயக்கப்படுகிறது மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ரோப்கார் நிலையத்தில் தினசரி பராமரிப்பு பணி நடைபெறும் அதேபோல் மாதத்திற்கு ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை நாற்பது நாட்கள் என ரோப்காரில் பராமரிப்பு பணி நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு பழனி முருகன் கோவில் ரோப்காரில் வருடாந்திர பராமரிப்பு பணி இன்று தொடங்கியது இதையொட்டி ரோப்கார் சேவை இன்று முதல் நாற்பது நாட்கள் நிறுத்தப்படுகிறது இதனால் பக்தர்கள் படிப்பாதை யானைப்பாதை மற்றும் மின் இழுவை ரயில் ஆகியவற்றை பயன்படுத்தி மலைக்கோவில் சென்று வரலாம் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சிக்கு பிறகு தற்போது பரம்பரை ஆட்சியை திமுக நடத்தி ஜனநாயகத்தை படுகொலைக்குள் தள்ளியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரை ரயில் நிலையம் அருகே எஸ் டி தொழிற்சங்கத்தின் உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ கலந்து கொண்டு அப்போது தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சிக்கு பிறகு தற்போது பரம்பரை ஆட்சியை திமுக நடத்தி ஜனநாயகத்தை படுகொலைக்குள் தள்ளியுள்ளது என்றும் திமுக தேர்தலுக்கு முன்பு பாஜகவை எதிர்ப்பதும் தேர்தலுக்கு பிறகு பாஜகவை ஆதரிப்பதுமாக உள்ளது என விமர்சித்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இருந்த அவர் மகன் இன்றைக்கு அவர் பேரன் நாளை கொள்ளும் பேரன் என்று இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்வோம் என்று இன்னைக்கு மாற்றப்படுகிறார் என்றால் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை இன்னைக்கு கொண்டு தோண்டி புதைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு ஜனநாயகம் எதற்கு ஓட்டு எதற்கு ஜனநாயகம் தேவை எதற்கு வாக்கு வங்கிகள் தேவை எதற்கு மக்களை சந்திக்க வேண்டும் அவருடைய எண்ணங்கள் முன்பாக ஒன்று இருக்கிறது அவருக்கு முன்பாகவும் சென்னையில் பதினாறு வயது சிறுவனை தாய் கண்டித்ததால் கழிவுநீர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சென்னை கோயம்பேடு சின்மயா நகர் பகுதியை சேர்ந்த வசந்தகுமார் என்ற பதினாறு வயது சிறுவன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்து பள்ளிக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது போன்ற பழக்கங்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனை அவரது தாய் சிலம்பரசி கண்டித்ததைத் தொடர்ந்து தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக செல்போன் மூலம் பதிவு செய்து நண்பருக்கு அனுப்பி வைத்து கோயம்பேடு குலசேகரபுரத்தில் உள்ள கழிவுநீர் ஊற்று நிலைய கிணற்றுக்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் முப்பது அடி ஆழமுள்ள கழிவுநீர் கிணற்றில் சடலமாக கிடந்த சிறுவனை நான்கு மணி நேரம் போராடி மீட்டனர் பின்னர் கோயம்பேடு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தாய் கண்டித்ததால் சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் புதிய அதிநவீன தொழில்நுட்பங்களை கற்று நாட்டுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார் ஆவடி கடுத்த முத்தா புதுப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் கலந்து கொண்டு நூற்று தொன்னூற்று மூன்று மாணவர்களுக்கு பொறியியல் பட்டங்களை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய செல்வராஜ் இளைஞர்கள் புதிய அதிநவீன தொழில்நுட்பங்களை கற்று நாட்டுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் என்றும் வெற்றியையும் தோல்வியையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளர் சேகு ஜமாலுதீன் முதன்மை நிர்வாக அதிகாரி முகமது சாலேக் உட்பட ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏலகிரி மலைப்பகுதியில் பாலியல் தொழில் நடத்திய ஹோட்டல் உரிமையாளர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை சுற்றுலா தலங்களில் உள்ள தனியார் தங்கு விடுதிகளில் வெளி மாநிலத்தில் இருந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக திருப்பத்தூர் டிஎஸ்பி ஜெகந்நாதனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் மேற்கொண்ட சோதனையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் மேனேஜர்கள் என ஒன்பது ஆண்களை கைது செய்தனர் பின்னர் மீட்கப்பட்ட பெண்களை அரசு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்து பாலிகள் தொழில் நடத்தி வந்த ஒன்பது பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் அடித்தனர் காரைக்காலில் உள்ள பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மோசடி செய்த வழக்கில் மேலும் பலரை போலீசார் கைது செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் கோவில் பந்து பகுதியில் உள்ள பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை போலி ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நில அளவையாளர் ரேணுகாதேவி வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்திக் மற்றும் வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி ஜேசிபி பி ஆனந்தரின் மேலாளர் திருமலை உள்ளிட்டோர் கைது மேலும் இவர்களிடம் இருந்து பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காரைக்கால் கோவில் விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர் விருதாச்சலம் அருகே கடையை காலி செய்ய மறுத்த நபரின் பொருட்களை உரிமையாளர் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த சோமேஷ் கந்தன் என்பவர் தனியார் லாட்ஜில் கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக ஜெராக்ஸ் மற்றும் டிவி பழுது நீக்கம் செய்யும் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் லாட்ஜின் உரிமையாளர் அசோக் குமார் கடையை காலி செய்து தருமாறு வலியுறுத்தியுள்ளார் இதற்கு சோமேஷ் கந்தன் மறுப்பு தெரிவிக்கவே அசோக் குமார் இரவு நேரத்தில் பூட்டப்பட்ட கடையை திறந்து உள்ளே இருந்த ஜெராக்ஸ் இயந்திரம் மற்றும் பழுது நீக்க வந்த டிவிகளை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது மேலும் இதுகுறித்து கேட்டதற்கு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த அசோக் குமார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து குடும்பத்தை காப்பாற்றுமாறு தமிழக அரசு மற்றும் தமிழக துறைக்கு சோமேஷ் கந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னரே விருதாச்சலம் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட சோமேஷ் கந்தன் தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி நான்காம் நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் நவராத்திரி விழா நான்காம் நாளில் துர்க்கை கமனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு குங்கும லட்சாச்சனைகளும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகங்களும் நடைபெற்றது பின்னர் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆன்மீக பாரம்பரிய இசைக்கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம் சிவகங்கை மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி தேசிய விழிப்புணர்வு பேரணி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சஞ்சய் தலைமையில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்ட மாவட்ட நகர வட்டார நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் ஆர் எஸ் சார்பில் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஊர்வலத்தை ராமகிருஷ்ணா மடம் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி சமாஹிதானந்த மகாராஜ் தொடங்கி வைத்தார் இந்த ஊர்வலம் முருகன் கோவில் அருகில் தொடங்கி மாரியம்மன் கோவில் வழியாக ஊர்வலமாக சென்று நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்தில் முடிவு பெற்றது பின்னர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இருநூற்று ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் மேட்டுக்கிடையம்பட்டி பலவன் சாத்துக்குப்பம் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் மாரியம்மன் கோவில் அருகே காவல்துறை சார்பில் பாகாயம் காவல் ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பதன் மூலம் குற்ற செயல்களை தடுப்பது குறித்தும் குழந்தை திருமணம் கள்ளச்சாராயம் ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாநாடு ஆலோசனைக் கூட்டம் மணிநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அகனல் தலைமை தாங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தளபதியின் மாநாடு மூலம் தளபதியின் நாடாக தமிழ்நாடு அமையும் என அஜிதா அகனல் தெரிவித்தார் தலைவர் பொதுச்செயலாளர் என் ஆனந்தமன் அவர்களின் சார்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வரவேற்கிற என் கழக தோழர்களும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்கள் தளபதியாரோட முதல் மாநில மாநாடு இந்த மாநாட்டிற்கு தேவையான விதிமுறைகளை பற்றி ஆலோசனை நடத்தி இந்த இடத்துல நடத்தியிருக்கோம் இங்க பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து இந்த இடத்துல சரிசமமா பங்கெடுத்திருக்காங்க எங்க தளபதியாரோட கோட்பாடு என்ன சம வாய்ப்பு சம உரிமை முக்கிய வீதிகளில் திரியும் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்டவர்களை கடித்து குதறியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த பிச்சமணி என்ற ஐம்பத்தி இரண்டு வயது பெண் கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது காந்தியடிகளின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது இதில் காந்தியடிகளின் போதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் பதாகைகளை இயந்திரியபடி சென்றனர் இதில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லிபாபு பாபு மூத்த தலைவர்கள் அகரம் கோபி சுரேஷ் மாணிக்க வாசகம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொடர்கள் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் கணிகம்பாடியில் ஆர்எஸ்எஸ் சார்பில் விஜயதசமி பூஜை ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டமானது நடைபெற்றது இந்த ஊர்வலமானது ஓய்வு பெற்ற வட்டார போக்குவரத்து அலுவலர் சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்றது பலத்த போலீசார் பாதுகாப்புடன் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இந்த ஊர்வலமானது கணிகம்பாடி படவேட்டம்மன் ஆலயம் அருகில் நிறைவடைந்தது இதில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மாநில பொருளாளர் மகேஷ்குமார் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சசிகுமார் கோட்டத் தலைவர் ஜெகதீசன் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பாராஞ்சி கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் அயோத்திதாச பண்டிதர் சிலம்பம் பயிற்சி மையம் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச சிலம்பம் பயிற்சி முகாம் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் கலந்து கொண்டு சிலம்பம் பயிற்சியை துவக்கி வைத்தார் இதில் மாநில ஆசான்கள் விளையாட்டு சங்க மாவட்ட செயலாளர் சூர்யா பயிற்சியாளர்கள் பூபதி மதிவர்மன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி வருவது செய்திகள் வானிலை தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைக்கு இடைப்பட்ட வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகிற பதினொன்றாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் ஒன்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து மூவாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் இருபத்தி மூன்று புள்ளிகள் அதிகரித்து சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் அரசியல் செய்ய நினைத்தால் தோல்விதான் அடைவார்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி விமான சாகச நிகழ்ச்சி அரசு சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு நில மோசடி வழக்கு லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி கோர்ட் உத்தரவு ஈரானுக்கு பதிலடி தர எல்லாம் தயாராக உள்ளது இஸ்ரேல் மிரட்டல் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக் காண ஜெம் லைவ் டா டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்